முருகம்மா, முருகா, என் வயத்துல பால பார்த்தப்பா, கவிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, பாண்டம் பண்ண பாவத்துல இருந்து ஆண்டவன் நம்மளை காப்பாத்திட்டான். நிஜந்தாப்பா. அடச்சே, நம்மள யாராவது அவமானப்படுத்தினா அவங்களை திருப்பி நம்ம அவமானப்படுத்தணும். அதை விட்டுட்டு எவளுக்கோ கல்யாணம் இருக்கு, அதுக்காக சந்தோஷப்படுறீங்க, நீங்களா மனுஷன் தினமா? நான் கோமதிக்கு பார்த்து வச்ச மாப்பிள மிஸ்டர் விஷால் ரொம்ப நல்லவர், எந்த குறையும் கிடையாது. ஏன்னா அவர் கொஞ்சம் பிராங்க், ஓபனா எதையோ பேச போய் கோமதி அதை தப்பா எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அமைஞ்சு வந்த ஒரு நல்ல வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா. அதுக்கு என்னோட அனுதாபத்தை அவகிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஆனா இன்னும் கெட்டு போகல, இப்ப கூட பல முகூர்த்தங்கள் இருக்கு. நாங்க சொன்னா விஷால் கோமதிக்காக வெயிட் பண்ணுவாரு. அப்பா கிட்ட நான் இதை சொன்னேன்னு சொல்லுங்க. மற்றபடி உங்களை மாதிரி சுயநலவாதிங்க கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. வைக்கலாமா சார்? தேங்க்யூ. அகிலா தானே, என்ன சொன்னாங்க? கல்யாணம் நின்னு போனதுக்கு அவங்க நீலி கண்ணீர் விட்டாங்க. பிடிக்காத மருந்தா இருந்தா சாப்பிடலாம், பிடிக்காத மாப்பிளைய எப்படினா கட்டிக்க முடியும்? ஏய், இதெல்லாம் அகிலா கிட்ட போன் பண்ணி சொல்லுப்போ. எக்கடா கிட்ட போய் சொல்லுங்க. அவன் கிடக்குறாமா, விடு. நீ போய் உள்ள சமையல் வேலையை கவனி. இன்னைக்கு பால் பாயசமும் பாவக்காய் கூட்டும் பண்ணுமா. பால் பாயசமும் பாவக்காய் கூட்டுமா? நம்ம கவிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, அதனாலதான் பால் பாயசம். உன்னுடைய கல்யாணம் நின்னு போச்சு இல்ல, அதனாலதான்மா பாவக்காய் கூட்டு பண்ண சொன்னேன். All the best. Thank you. கொண்ட நான் கொண்டு வச்சிருக்கேன். இல்ல, நான் கொண்டு வச்சிருக்கேன், நீ அங்க பாரு. அரவிந்த், 10 to 12 o'clock வரைக்கும் தான் நல்ல டைம் இருக்கு. அதுக்குள்ள பொண்ணு மாப்பிளைய புகுந்த வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறணும்னு ஐயர் சொல்லியிருக்காரு. இப்ப நாம கிளம்பினாதான் நேரம் சரியா இருக்கும். ஆ, போலாமே. இல்ல, டைம் இருக்கு, மணி 11 தான் ஆகுது, இன்னும் 1 hour இருக்கு. நீ யார்கிட்ட எல்லாம் பேசணுமோ எல்லார்கிட்டயும் பேசிட்டு நான் அது வரைக்கும் வெளியில இருக்கேன். மாப்பிள உட்காருங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு சொந்தக்காரங்களாயிட்டோம். இது உங்க வீடு மாதிரி, குழந்தை மீனாட்சி எங்க வீட்டு பேத்தி. நீங்க எதுக்கு வாசல்ல போய் வெயிட் பண்ணணும்? இல்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க எல்லாருக்கும் கவிதாவை 2 times கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமேங்கிற ஃபீலிங் இருக்கும். நீங்க எல்லாரும் அவகிட்ட பேசுங்க, பேசி அவளுடைய பயத்தையும் தயக்கத்தையும் போக்குங்க. ஏன்னா முதல் தடவையே அவ வந்து புகுந்த வீட்டுக்குள்ள வரும்போது நிறைஞ்ச மனசோட வரணும். அவ மனசுல எந்த விதமான வருத்தமும் இருக்கக்கூடாது. நான் இங்கே இருந்தேன்னா உங்களால எப்படி மனசை விட்டு பேச முடியும்? அதனாலதான் வெளியில போயிருக்கேன்னு சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, ஒண்ணும் வேண்டாம், இங்கேயே இருங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா, கண்டிப்பா பேசலாமே. Thank you.
ஏதோ பேசணும் சொன்னீங்க. அப்பள நான் கேக்குறது தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்ணை பெத்தவன், உங்களை பத்தி சில விஷயங்கள நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என் பொண்ணோட கல்யாணம் நின்ன போது நீங்க தான் பெருந்தன்மையோட வந்து தாலி கட்டினீங்க. விஷாலும் உங்களை பத்தி நல்லபடியா சொன்னா என்கிட்ட. உங்களுடைய ஒளிவு மறைவு இல்லாத பேச்சு, கவிதாவோட சம்மதம், இதெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதிக்க வச்சது. உங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு, உங்க உற்றார் உறவினர்கள்லாம் எங்க இருக்காங்க, இதையெல்லாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இதை கேட்கணுங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாயிடுச்சு. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டு அதுக்கு எல்லா முன்னாடி நீங்க பதில் சொல்ல முடியாம திணறி இந்த மாதிரி எதுவும் நடக்க வேண்டாம் சொல்லிட்டு உங்களை இங்க கூட்டு வந்தேன். மாமா, நான் MBA படிச்சிருக்கேன். ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில ஃபைனான்ஸ் மேனேஜரா இருக்கேன். கை நிறைய சம்பாதிக்கிறேன். எனக்கு சொந்தமா ரங்கராஜபுரத்துல ஒரு வீடு இருக்கு. மாப்பிள்ள, உங்களுடைய வருமானம், வசதி, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, இதை பத்தி எல்லாம் நான் கேட்க வரல. உங்களுக்கு இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் யாரு, குளம் கோத்திரம் என்ன, ஏன்னா நம்ம வீட்டில் நடக்க போற விசேஷங்களுக்கெல்லாம் அவங்க வந்து கலந்துக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான். ஏ மாமா, நான் வேற ஜாதினா நீங்க என்ன விலைக்கு வச்சிருக்கீங்களா? சாரி மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க. இருடல் இல்லாம என்னால எந்த அளவுக்கு பதில் சொல்ல முடியுமோ நானும் அந்த அளவுக்கு சொன்னேன். ஆமா, எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உறவுக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யாரோடையும் எனக்கு ஒட்டோ உறவோ கிடையாது. சுருக்கமா சொல்லணும்னா, நான் என் அப்பா அம்மாவை பார்த்து 7 வருஷம் ஆச்சு. என்ன மாமா அதிர்ச்சியா இருக்கா? இருக்காதா பின்ன, உங்க உற்றார் உறவிடம் கூட உங்களுக்கு எந்த கான்டாக்டும் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. பெற்றோர்களை பார்த்தே 7 வருஷம் ஆச்சுங்கிறீங்க. உங்க ஒய்ஃபும் உங்க கூட பாடாம போயிட்டா? இல்ல, எனக்கு கல்யாண அவசரத்துல உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. இதை பத்தி எல்லாம் கேட்கணும்னு அப்ப எனக்கு தோணல, அப்படியே விட்டுட்டேன். நான் சத்தியமா உங்க குலங்கோத்திரத்து மேல சந்தேகப்படவே இல்லை. நான் அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்கல. இருந்தாலும் ஒரு கணவன்கிற முறையில நீங்க வந்து இந்த விட்டு கொடுக்கிற தன்மை, புரிஞ்சுக்கிற சக்தி, ஐ மீன் இது உங்ககிட்ட இருக்கணும். தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு நல்லா புரியுது மாமா. மாமா, விஷால் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் உங்க ஃபேமிலி பத்தி எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லியிருக்கான். உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன் மாமா. ஜீவாவும் அகிலாவும் கல்யாணம் ஆனதுல இருந்து தனி கொடுத்துனா இருக்காங்களாமே. அது மட்டும் இல்ல, இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை இருக்கிறதா, அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அது இந்த தயக்கமும் தடுமாற்றமும் சில கேள்விகளை நீங்க என்ன கேட்டா எனக்கும் வரும் இல்லையா? இல்ல மாப்பிள, அகிலாவும் ஜீவாவும் வந்துருவாங்க சீக்கிரமே. இங்க எங்க கூட வந்து சேர்ந்துருவாங்க. அதுல நீங்க இந்த காம்ப்ரமைஸ்க்கு வர்றதுக்கு, இந்த மனமாற்றம் உங்களுக்குள்ள தோன்றதுக்கு சில மாசங்கள் தேவைப்பட்டுச்சு இல்லையா? அதே மாதிரியே நானும் என்னுடைய அப்பா அம்மாவோட போய் சேரணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை இல்லையா? நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கு வேணா பயப்படலாம் மாமா. சட்ட ரீதியா என்ன பிரிஞ்சு போன என்னுடைய முதல் மனைவி மறுபடியும் வந்து கவிதா கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்பாளோன்னு, எங்க அவ வந்து மறுபடியும் என் கூட சேர்ந்துருவாளோ, அதனால உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு பின்னால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அப்படி வேணா நீங்க பயப்படலாம். நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் மாமா, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது, நீங்க பயப்படாதீங்க. மாப்பிள, இப்ப நான் கேட்ட கேள்விகள் எல்லாம் உங்களை மாதிரி வேற ஏதாவது இளைஞர்கள்ட்ட கேட்டிருந்தேன்னா கண்ணா பின்னானு கோவிச்சிருப்பாங்க. எனக்கு கோபமே வராது மாமா. அது மட்டும் இல்ல, என்னை யாராலையும் ப்ரொவோக் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிக்க ஆசைப்படுறேன். உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல புருஷனா, இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகனா நான் இருப்பேன். சத்தியம், பிராமிஸ். அது போதும் மாப்பிள, அது போதும். உங்க பேச்சுல தெளிவு இருக்கு.
எல்லாத்தையும் கிளீனா புட்டு புட்டு வைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய சந்தேகம்லாம் தீர்ந்து போச்சு. நான் கேட்டது எதையும் அனாவசியம் மனசுல வச்சுக்கிறேன். ஐயோ, நீங்க இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்காம வெளிப்படையை கட்டிங்களே, இதை உள்ளுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க. எனக்கு எந்த வருத்தம் இல்லை மாமா. சரி சரி, வாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போலாங்க. சட்டப்படி மீனாட்சி வந்துட்டாங்கிட்டு கொஞ்சம் பக்கத்துல நில்லுங்க. நீங்க வந்து மாமா. வலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க. வாங்க. அம்மா, ஆர்த்தி எடுத்தவங்க யாரு? என் குழந்தையோட அம்மா. அரவிந்த், இன்னைக்கு நான் மீனாட்சியை கூட்டிட்டு போக வேண்டிய டேட், அதுக்கு தான் வந்தேன். தீபிகா, உன் நாத்தனாருக்கு கல்யாணம்னு சொன்னேன், ஆனா என் எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லவே இல்லை. தீபிகா, எல்லாமே ஆக்சிடென்ட்டா நடந்து போச்சு. கவிதாக்கு பார்த்த மாப்பிள்ள கடைசி நிமிஷத்துல துரோகம் பண்ணிட்டான். இவ கல்யாணம் நின்று போச்சு. விஷாலு கூட கல்யாணம் நடக்கல. இவ மாலையும் கழுத்துமா மணமேடையில எழுதிட்டு இருந்தத பார்த்து மிஸ்டர் அரவிந்த் தான் அவர் மனைவியா எதுக்கிட்டாரு. அவரோட டைவர்ஸின் சொல்லிதான் எங்க கிட்ட சம்மதம் கேட்டாரு. ஆனா அவரு உன் ஹஸ்பண்ட் எனக்கு தெரியவே தெரியாது. என் ஹஸ்பண்ட் இல்ல, எக்ஸ் ஹஸ்பண்ட். எனிவே, எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுல எனக்கு சந்தோஷம் தான். மை பெஸ்ட் விஷஸ் டு தெம்.
அரவிந்த், நான் மீனாட்சி கூட்டு போலாமா? மீனாட்சி, அம்மா கூட போ. I'm gonna take it.